Hello friends, welcome to our channel. Semiyala or sweet recipe, romba taste ah eppadi seidhunu paakalam vaanga. Oru pan la nei setiralam, nei nalla soodagatum. Nei soodanadhu namu idoda mundiri setu nalla varthiralam. Mundiri nalla light brown color anadhu namu idu koodave thiraatchi setiralam. Thiraatchi nalla balloon mari vandadhu idellathiyum eduthu oru vera plate la maathiralam. நல்லா வறுபட்டுருச்சு, நம்ம இதை வேற பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நம்ம சேமியாவையும் சேர்த்து வறுத்தெடுத்துடலாம். நான் 200 கிராம் சேமியா எடுத்திருக்கேன், இது ஒரு கப் அளவு. இதே நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துடலாம். சேமியா நல்லா வறுபட்டதும் நம்ம இதை வேற பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் நம்ம ஒரு கப்பு சேமியாவுக்கு 2 கப் பால் சேர்த்துக்கலாம். தண்ணி கூட சேர்த்து செய்யலாம், பால் சேர்த்தா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சேமியா நல்லா வேகட்டும், தண்ணி ட்ரை ஆயிடுச்சு, சேமியா வந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 200 கிராம் சேமியாவுக்கு 150 கிராம் சர்க்கரை சரியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெட் கலரோ எல்லோ கலர் எது வேணால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துடலாம், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரியை சேர்த்துக்கலாம், இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப டேஸ்டான சேமியா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.